வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மனிதனும் துன்பம் தவிர்த்து இன்பமாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். அதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறக்கூடிய வழி, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தார். அதாவது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்களை செய்து வாழ்ந்து வந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். துன்பம் இல்லாமல் அமைதியாக இன்பமாக வாழ்க்கை அமையும். உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு பதிவு, நொச்சி பூவை உலர்த்தி பொடி செய்து சாப்பிட்டு வர சளியில் வெளிவரக்கூடிய ரத்தம் குணமாகும். வாழ்க வளமுடன்.